இயற்கையின் வரமாக திகழ்ந்த சாண எரிவாயு உற்பத்தி காலத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் எல்பிஜி சிலிண்டர் விலையின்றி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்கள் இல்லாத வீடுகளே இல்லை என சொல்லலாம் அந்த அளவு அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக இவை மாறிவிட்டன ஆனால் நாள்தோறும் அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலையால் கேஸ் சிலிண்டர்களின் விலை முட்டும் அளவிற்கு உயர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினரை கவலையில் ஆழ்த்தி வருகிறது தற்போது நாம் பயன்படுத்தும் சிலிண்டர்களுக்கு மானியம் வழங்கப்பட்ட வரை இதன் விலை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் மானியம் ரத்து செய்யப்பட்டதன் விளைவு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல் எகிரி உள்ளது விலைவாசியை பற்றி கவலைப்படுவதை விட அதை எப்படி சமாளிப்பது என்பதே புத்திசாலித்தனம் அதன்படி சிலிண்டர் பிரச்சனையை கால்நடைகளை கூறுகின்றார் விவசாயி சத்தியமூர்த்தி ஜானிய கோபர் கேஸ் வந்து நாம அதிகப்படுத்தி வச்சிருந்த பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா அல்லது போராதையும் போட்டுக்கிட்டோம்னா அதனுடைய கேஸுனுடைய காசு வந்து மிச்சமாகுது தொன்னூறுகளில் பெரும்பாலான கிராமங்களில் சாண எரிவாயு கலன்கள் பயன்பாட்டில் இருந்தன ஆனால் அப்போது அறிமுகமான எல்பிஜி சிலிண்டர்களால் இவற்றை மெல்ல புறக்கணிக்க தொடங்கினார்கள் பொதுமக்கள் விளைவு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் இதுபோல சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் சாண எரிவாயு கலன்கள் காலத்தால் காணாமல் போயின இவை தற்போது மீண்டு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது மாடு வளர்ப்பில் பெரும்பாலான விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் அதன் கழிவுகளை பல வகைகளில் பயன்படுத்தி கொள்ள முடியும் பெரியளவிலான அளவிலான இரும்பு கலன் ஒன்றில் மாடு மற்றும் ஆட்டின் சாணத்தை கொட்டி சமளவு தண்ணீரை ஊற்ற வேண்டும் இந்த கரைசலில் உள்ள பாக்டீரியாக்களின் வேதி வினையால் இரும்பு கலனில் இயற்கை எரிவாயு படிப்படியாக உற்பத்தியாகும் இரண்டு வாரத்தில் கலனில் இருந்து வெளியேறும் எரிவாயு குழாய் மூலம் அடுப்பை அடையும் இதுதான் கேஸ் சிலிண்டருக்கான சிறந்த மாற்று சாண எரிவாயு கலனில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதோடு விவசாயத்திற்காக உரமும் தயாரித்துக் கொள்ள முடியும் எனவே மக்கள் மனங்களில் இருந்து மறக்கடிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தி முறைக்கு அரசே மீண்டும் புத்துயிர் ஊட்ட வேண்டும் எனவே மத்திய மாநில அரசுகள் நூறு விழுக்காடு மாநிலத்தில் கிராமங்கள் தோறும் நவீன சாண எரிவாயு கலன் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வலுத்து வருகின்றனர் வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து சிவகிருஷ்ணன்